ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நடிகர் விக்ரம பத்தின ஒரு புதிய அப்டேட் தாங்க வந்திருக்கு. அதுவும் இல்லாம அவரோட கெட்டப்பை பார்த்து ரசிகர்கள்லாம் வந்து புதுசா ஒரு லுக்ல வந்திருக்காருப்பா, கண்டிப்பா இந்த படம் வந்து சூப்பரா இருக்க போதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அது என்ன லுக்கு, அதுவும் இல்லாம அது எந்த படத்துக்கு ரெடியா வராரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமால உழைப்ப நம்பியே இப்ப வரைக்குமே அவரோட இடத்த புடிச்சு வச்சிருக்கிறவர் நம்ம விக்ரம் அவர்கள். இவரோட கெட்டப்ஸ் எல்லாமே ரொம்பவே அல்ட்டியா இருக்கும்னு சொல்லணுங்க. அதுவும் நம்ம ஸ்டைலுக்கு வந்து நிறைய பேர் போயிருந்த ஆள்கள் இருந்தாலுமே கூட, இவருக்கான ஒரு ஸ்டைல வந்து மக்கள் மத்தியில நிலை நிறுத்தினது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தாங்க. அவரோட புதுவிதமான தோற்றம் வந்து மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவர் அப்பல இருந்து இப்ப வரைக்குமே அவர் வந்து அடுத்த கமல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆக்டிங் அவ்வளவு தெல்ல தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் அவரோட ஆக்டிங்க பார்த்து இயக்குனர் எல்லாருமே வியக்கிற அளவுக்கு இருக்கும். அதுவும் இல்லாம பாலா இவரை காரணமே இல்லாம எடுக்கலாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இயக்குநர்கள் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட விக்ரம் வந்து வாழ்க்கையில எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் தமிழ் சினிமாக்குள்ள கால் எடுத்து வச்சாரு. ஆனா அவரு வந்து நடிகராதான் ஆகணும்னு கால் எடுத்து வைக்கல, சினிமால ஏதோ ஒரு மூலையில எனக்கு ஒரு இடம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சினிமா மேல இருக்கிற ஒரு காதல்ல தமிழ் சினிமாக்குள்ள கால் எடுத்து வச்சவரு. அவரோட காதல் இப்ப வந்து திருமணத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது சினிமா மேல வச்சிருந்த காதல் திருமணத்துல முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வராங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூலையில இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு உள்ளே வந்தவர் இப்போ தமிழ் சினிமாவோட மூல முடுக்கெல்லாம் தெரிய வந்திருக்காரு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட நம்ம விக்ரம் அவர்கள் வந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட, அவர் ரீசெண்டா நடிச்ச பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்னா இருக்கட்டும் இல்ல பாகம் இரண்டா இருக்கட்டும், மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற படம் அப்படின்னே சொல்லணுங்க. அதுல இவருக்கான ஆதித்தன் கரிகாலன் கேரக்டர் வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில வந்து வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆதித்த கரிகாலன் வந்து அடுத்ததா ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன படம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தங்கலான் அப்படின்ற படம் வந்து அப்பயே நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுவும் இல்லாம அவரோட லுக் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்ததுங்க. என்னப்பா இது லுக் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருந்தா கூட பரவாயில்ல, இது என்னப்பா வித்தியாசமா ரொம்ப மோசமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நம்ம விக்ரம் அவர்கள் வந்து அதுல ரொம்பவே சிறப்பான ஒரு தோற்றத்துல இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்க. அவரோட தாடியா இருக்கட்டும் இல்ல இன்னொரு பக்கம் வந்து அவர் கையில இருக்கிற தடியோட சேர்த்து அவர் தலை பின்னாடி போட்டிருக்கிற கொண்ட வரைக்கும் எல்லாமே ரொம்ப 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 டிஃபரெண்டா இருந்தது. அதனால வந்து ரசிகர்கள் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க, என்னப்பா இது கெட்டப்பு தெரிக்க விட போறீங்க போலயே அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் அவர்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு அகோரி ருக்லயே வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லணும். இருந்தாலுமே இந்த படத்தோட கதைக்களம் வந்து ரொம்பவே வித்தியாசமான கதைக்களம். அதுவும் இல்லாம இந்த படத்தை இயக்குனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பா ரஞ்சித் தான் வந்து இந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான படப்பிடிப்பு இப்ப மொத்தமா முடிஞ்சிருச்சுங்க. படம் ரிலீஸ் டேட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே அதுல இருக்கிற கெட்டப்பை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். அந்த கெட்டப் போடுறதுக்கு நம்ம விக்ரம் படாத பாடுபட்டிருக்காரா. இருந்தாலுமே அவர் பொன்னியின் செல்வன்லயும் நீட்டு முடி நீட்டு தாடி வச்சிருந்தாலுமே பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷனுக்கு வரும்போது அதை ஒரு ப்ரொமோஷனாவே மாத்திட்டாரு அப்படின்னே சொல்லணும். அவரோட ஸ்டைலங்க, ஏன்னா அதுல வந்து கோட் சூட்டை போட்டு கொண்டை போட்டு வந்ததுனால பல பேர் வந்து கோட் சூட்டும் கொண்டையுமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஆம்பளை பொம்பளை அதெல்லாம் வந்து வித்தியாசமே பார்க்கல. அந்த மாதிரி இந்த விஷயத்திலயுமே கண்டிப்பா இவர் வந்து ஒரு கோட் சூட் போட்டு இல்லைனாலுமே கூட ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கேரக்டர்ல வந்திருக்காரு. அதனால இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து இந்த படத்துல ப்ரொமோஷன் கொடுக்கலனாலுமே கூட இவரோட ஸ்டைலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா வந்து இதுல இவர் தாடி மீச வச்சிருந்தாலுமே ப்ரொமோஷன் கண்டிப்பா இருக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்ங்க. அதாவது இப்போ ஒரு போட்டோ அவர் வந்து அவரோட சமூக வலைதளங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ்ல வந்து அவரோட கெட்டப் இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் அடுத்த படத்துக்கான அப்டேட் வரப்போகுதுப்பா அப்படின்ற அளவுக்கு வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த கெட்டப்பை வந்து கண்டிப்பா நீங்களே பாருங்களேன், ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, என்னப்பா இது கெட்டப்பு. இருந்தாலுமே அந்த மண்டையில இருக்கிற முடியை குறைச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஆங்கிலோ நீ நாயா மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து கலாய்க்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் நம்ம விக்ரம் அவர்கள் கவலைப்படுறதே இல்லைங்க, நம்ம பண்றது தான்ப்பா ஸ்டைல் அப்படின்னு தரமா பண்ணி இறக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஸ்டைலுக்கு நம்ம தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட நம்ம விக்ரம் அவர்கள் வந்து அந்த கெட்டப் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க. நான் உங்க காமேஷ்.